ஹே ஹாய் கைஸ், எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். முடிஞ்சா எனக்கு ஒரு சின்ன ஹாய் சொல்லிக்கோங்க. 90ml அப்படின்ற படத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். பெண்கள் மட்டும் தனியா பார்க்க வேண்டிய படம். ஏன் ஆண்கள்லாம் பார்க்கவே கூடாதா அப்படின்னு கேட்கலாம். அஃப்கோர்ஸ் ஆண்களும் பார்க்கலாம். ஆனா ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேங்க, இந்த பாய்ஸ், இருட்டறையில் முரட்டு குத்து, த்ரிஷா இல்லை நயன்தாரா இப்படி சொல்லி நிறைய படம் வந்ததுல, அந்த படத்தெல்லாம் பார்த்து முடிச்ச உடனே இந்த படத்துல இந்த பசங்க எல்லாம் இப்படி எல்லாம் பண்றாங்க பாரா, ஒரு ஆம்பளையா இருந்து இப்படி எல்லாம் பண்ணலாமா அப்படின்னு யாருமே விமர்சிக்கல. படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிதான் விமர்சி பேசுவாங்க. அதுதான் இந்த படத்தோட கதை. சரி ஓகே, வீடியோக்குள்ள போயிடலாம். பை தி வே, நான் கவின், நீங்க பாக்குறது எஃப் ஃபிலிம் பை. படத்தோட ஓபனிங் சீன்லயே தாமரை அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் வந்திருக்காங்க. தாமரை பயங்கரமா குடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிதாங்க அவங்க ஹஸ்பண்ட் இவங்கள இந்த கவுன்சிலிங் கூட்டு வந்திருக்காங்க. இதை கேட்ட டாக்டருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு எப்படி இந்த பழக்கம் வந்தது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க. இவங்க இருக்கிற ஒரு பிளாட்ல நம்ம தாமரை ஒரு அடிமைப்பட்ட வாழ்க்கையை தாங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க மட்டும் இல்ல, அங்க பிளாட்ல இருக்கிற 4-5 பொண்ணுங்களும் அதே மாதிரியான லைஃப் தான். அப்படி இருக்கிற சமயத்துலதான் அந்த பிளாட்டுக்கு புதுசா ஒரு பொண்ணு வராங்க. அவங்க தான் நம்ம ஹீரோயினான ரீதா. ரீதா ஒரு மாடர்னான பொண்ணுங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்டோட தான் அந்த பிளாட்டுக்கு வந்திருப்பாங்க. ரெண்டு பேரும் லிவிங்ல இருப்பாங்க. நம்ம ரீதாக்கு கல்யாணாலே சுத்தமா பிடிக்காது. எந்த ஒரு கமிட்மெண்ட்டுமே இல்லாம வாழ்க்கையை என்ஜாய் பண்ணணுங்க. சோ தம் அடிப்பாங்க, சரக்கு அடிப்பாங்க. ஏன்பா இப்படி பண்றேன்னு கேள்வி கேட்டா நம்மளையும் போட்டு அடிப்பாங்க. சோ இந்த விஷயம் எல்லாம் அவங்க பிளாட்ல இருக்கிற நம்ம தாமரை, அதுக்கப்புறம் ஒரு 2-3 பேர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் பாக்குறாங்க. அந்த இடத்துலதான் காஜல் அப்படின்ற ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இவங்க செட்டு விட்டு பொண்ணுங்க. இவங்களுக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கும். அவங்க ஹஸ்பண்ட் என்ன ஆனாரு அப்படின்றத பின்னாடி சொல்றேன். இதோ இருக்காங்களே, இவங்களுடைய பேரு பாரு. இவங்களுக்கு இப்போ சில மாசங்களுக்கு முன்னாடி தாங்க கல்யாணம் ஆயிருக்கும். இவங்க ஒரு நாள் அவங்க வீட்டுல இருந்து வெளியே வரும்போது நம்ம ரீதா அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கதை பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. அண்ட் இவங்களோட பேரு சுகன்யா. இதோ இருக்காங்களே இந்த 2 பசங்க, இவங்களும் அந்த பிளாட்ல தான் இருக்காங்க. எப்படின்னா இந்த பொண்ணுங்களை ஒருத்தவங்களாச்சும் கலெக்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. வகுடத்து வாரின ஒரு நல்ல பையன் இருக்காரு பாத்தீங்களா, அவரு அந்த கேங்ல இருக்கிற அந்த பாரு பொண்ணு மேல ஒரு கண்ணே இருக்கோங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்தும் பேசிக்கிறாங்க. சரக்கு கொடுக்க முதல்ல கொஞ்சம் தயங்குறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் சரக்கு கொடுக்க முதல்ல கொஞ்சம் தயங்குறாங்க அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல மேல கொண்டு வந்த 4-5 பீரும் காலியாக நம்ம ரீதாவோட பாய் ஃப்ரெண்டுக்கே போன் பண்ணி எல்லாருக்கும் மொத்த பீரியும் மேல கொண்டு வான்னு சொல்லி அதை வாங்கி வச்சு குடிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த 2 பசங்க இருக்காங்கல்ல, அவங்க எப்படின்னா இந்த பொண்ணுங்க பாட்டியில கல
இருக்கணும்னா மட்டும்தான் அவன் பக்கத்துல வரான். மற்ற டைம்ல பாசமா கூட உட்காந்து பேச மாட்டான். அதனால அவன் மேல எனக்கு இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம நம்ம தாமரையோட ஹஸ்பண்ட் ஒரு ஷார்ட் டெம்பருங்க, எந்த வேலைக்கு போனாலும் சண்டை போட்டு வந்துருவாரு. இன்னொரு பக்கம் நடு ஹாலிலேயே உட்காந்து குடியோ குடின்னு குடிச்சுக்கிட்டே இருப்பாரு. சோ இந்த விஷயத்தையும் சொல்லி அங்க அழுகுறாங்க. இதை கேட்ட பொண்ணுங்களுமே ஐயோ ரொம்ப சென்டிமெண்டலா போய்கிட்டு இருக்கு, எதுனா பயங்கர இன்ட்ரெஸ்டா ஒரு கதை சொல்லுங்கடி அப்படின்ற மாதிரி கேட்க, அங்க நம்ம பாரு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த புதுசா கல்யாணம் ஆயிருக்குமே, அவங்க அந்த இடத்துல அவங்களுடைய ஃபர்ஸ்ட் நைட் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னோட ஹஸ்பண்ட் எந்நேரமும் என்ன கொஞ்சிக்கிட்டே தான் இருப்பாரு, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணி வச்சாங்க, கட்டில் உடஞ்சு போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பயங்கரமா சிரிக்கிறாங்க. இப்ப அந்த சேட்ட பொண்ணு காஜல் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களும் தனக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் மேல இருந்த இன்ட்ரெஸ்டே போயிடுச்சு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு, அதனால எப்படியோ வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இப்படி பேசி பேசிய அங்க இருக்கிற சரக்கும் காலியாகுதுங்க. இன்னும் கொஞ்சம் சரக்கு அடிப்போம்னு சொல்லிட்டு இப்ப இந்த பொண்ணுங்க எல்லாம் பைக் எடுத்துக்கிட்டு அங்க வந்து
கிளம்புறாங்க. ஒரு பக்கம் பசங்களெல்லாம் போலீஸ் பிடிக்க, இன்னொரு பக்கம் பொண்ணுங்களை பிடிக்க கூட மாட்டாங்க. அப்படி ஒரு இடத்துல போயிட்டு பிளாக்ல சரக்கு வாங்கி அம்மையா குடிச்சிட்டு நைட்டு முழுக்க சுத்துறாங்க. அவங்க இவ்வளவு நேரம் வீட்டுல அடைஞ்சு அடைஞ்சு இப்படி ஒரு லைஃப் இருக்கா அப்படின்றதெல்லாம் தெரியாமதான் இருந்தாங்க. சோ இப்ப அந்த நைட் லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தாமரையுமே அவங்க ஹஸ்பண்டுக்கு போன் பண்ணி போதையில ஏதேதோ வளர குடிச்சிட்டு எங்க சுத்திக்கிட்டு இருக்க, என்ன குடிக்கலாம் செய்யறியா அப்படின்னு சொல்லி நம்ம தாமரையோட ஹஸ்பண்டும் டென்ஷன் ஆக முடிஞ்சா நான் எங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வாடா அப்படின்னு சொல்லி போனையும் கட் பண்றாங்க. இப்ப ரோட் சைட்ல இருக்கிற ஒரு கடையில உட்காந்து ஜாலியா சாப்பிட்டுக்கிட்டு இருக்க அந்த இடத்துல சுகன்யா அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு இருப்பாள், அவ அவளுடைய ஆளுகிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்கா. ஏய், உன்னோட கதையை சொல்லவே இல்லையே, நீ லவ்லா பண்றியான்னு கேட்கும் போதோ லவ் பண்ற பட் எப்படி இருந்தாலும் சேர மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றா. சேர மாட்டீங்கன்னா எனக்கு புரியல, அவங்க வேற மதம் நான் வேற மதம், இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கலாம் தான் லவ் பண்ற அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்படி ஒரு கட்டத்துல நம்ம தாமரையோட ஹஸ்பண்ட் அந்த இடத்துக்கு வர என் பொண்டாட்டிக்கு ஊத்தி குடுக்கறீங்களான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்கெல்லாம் பிடிச்சி கத்த இந்த எல்லா பொண்ணுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு கார்லயும் போறாங்க. இங்க நம்ம தாமரை முன்னாடி சீட்ல அவங்க ஹஸ்பண்ட் மடியில உட்காந்து போதையில அவரை கொஞ்சம் கொலாவிட்டு போறாங்க. இதை எல்லாமே பின்னாடி சீட்ல இருந்து இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து விழுந்து விழுந்து சிரிக்கிறாங்க. இப்ப அந்த இரவு நம்ம தாமரையும் அவங்க ஹஸ்பண்டையும் ஒன்னாக்குதுங்க. நீ என்னோட பர்த்டேவ மறந்துட்ட, அதனால தான் இவங்க கூட சேர்ந்து குடிச்சிட்டேன், இதுக்கப்புறம் அவங்க கூட பழக கூட மாட்டேன், உன் மேல சத்தியம் அப்படின்னு சொன்னதுனால அவரும் அங்க காம்ப்ரமைஸ் ஆகுறாரு. இப்ப இன்னொரு பக்கம் நம்ம பாருவை காமிக்கிறாங்க. அவங்க லேட் நைட் வீட்டுக்கு வராங்க, பட் அவங்களோட ஹஸ்பண்ட் அங்க தூங்கிக்கிட்டு தாங்க இருக்காங்க. இப்ப இந்த கதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அந்த டாக்டருமே சோ அதுக்கப்புறம் என்னாச்சு, அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் ஒன்னா பாத்துக்கலையா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்லைங்க, அதுக்கப்புறம் தான் நாங்க நிறைய பாத்துக்கிட்டோம், ஆனா என்ன நடுவுல ஒரு பெரிய கேப் விழுந்துருச்சு அப்படின்னு திரும்பி இன்னொரு ஸ்டோரிய சொல்றாங்க. அந்த கேங்ல இருக்கிற அந்த சுகன்யா பொண்ணு இருக்குல்ல, அவ ரொம்ப சோகமாவே இருக்காங்க. ஒரு கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி வைக்கலாமேனு சொல்லி எல்லாரும் நம்ம ஹீரோயின் ரீட்டாவோட வீட்டுக்கு வராங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு 4 வருஷம் பழைய ஒயின் இருக்குங்க, அதையெல்லாம் இந்த பொண்ணுங்க குடிக்கிறாங்க. நடுவுல நம்ம ரீட்டாவோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல, அவரு முட்டெல்லாம் போட்டு குடுக்கறாருங்க. அந்த சுகன்யா பொண்ணு இருக்கு பாத்தீங்களா, அது உட்காந்து கதறி அழுக ஆரம்பிக்குதுங்க. அவங்க ஒருத்தவங்களை லவ் பண்ணிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கல்யாணம், எனக்கு என்ன பண்றதுனே புரியல, எங்க லவ் பிரிஞ்சிடும் தெரியும், ஆனா இவ்வளவு சீக்கிரமா பிரியும் நான் எதிர்பார்க்கவே இல்லைன்ற மாதிரியும் சொல்றாங்க. இதை கேட்டு இந்த பொண்ணுங்களும் கொஞ்சம் கலங்கி போறாங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தலைமையில இந்த பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பக்காவான பிளான போடுறாங்க. அப்படி அந்த கல்யாணம் நடக்க போற இடத்துக்கும் இவங்க எல்லாரும் கிளம்பி போறாங்க. இப்ப மாப்பிள்ள பொண்ணு அந்த சர்ச்சுக்கு ஒரு கார்ல கொண்டு வராங்க. அங்கிட்டு நம்ம ஹீரோயின் போய் மாப்பிள்ளோட கழுத்திலேயே கத்திய வச்சு இப்ப மாப்பிள்ள பொண்ணுன்னு சொல்லி ரெண்டு பேருமே கடத்திட்டு வராங்க. நம்ம சுகன்யாவை ஒரு இடத்துல வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. நேரா அங்க கொண்டு வந்து காரை நிப்பாட்டுறாங்க. உன்னோட வர கொண்டு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல தாங்க தெரியுது நம்ம சுகன்யா லவ் பண்ணது அந்த பையனை இல்லைங்க, அவங்க பின்னாடி இருந்த அந்த பொண்ணை. அந்த பொண்ணுக்கு தாங்க இப்ப கல்யாணம். இதை எல்லாமே பார்த்து இவங்க 4 பேரும் பயங்கரமா ஷாக் ஆக இப்ப இவங்க ரெண்டு பேரையும் எப்படியோ அங்க இருந்து அனுப்பி வைக்க நம்ம ரீதாவும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. அந்த இடத்துல ஒரே பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குங்க. என்னடா இந்த பொண்ணு சுகன்யா இப்படி பண்ணிட்டாலே, சரி அவ பண்ணதும் எந்த தப்பும் இல்ல, லவ் ஆணுக்கும் பொண்ணுக்கும் வர மாதிரி பொண்ணுக்கும் பொண்ணுக்கும் ஆணுக்கும் ஆணுக்கும் கூட வரலாம், எல்லாமே அவங்களோட ஃபீலிங் தானே அப்படின்ற மாதிரியும் புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் அட் லாஸ்ட் அந்த இடத்துல அவங்க அப்பா அம்மா எல்லாம் உட்காந்து ஃப்ரெண்டு தானே சொல்லி அந்த பொண்ணை என் வீட்டுல சேர்த்த, கடைசியில இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லி மாறி மாறி சண்டை போட இவங்க 3 பேரும் போலீஸ் கிட்டயும் சொல்லி உடனே எங்க பொண்ணுங்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரியும் கேட்க, ஆனா போலீஸ்காரங்க ஓடி போன இந்த ரெண்டு பொண்ணுங்களுக்கு தாங்க சப்போர்ட் பண்றாங்க. அவங்க மேஜர் அப்படின்றதுனால அவங்களோட வாழ்க்கையை அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க. இதுக்கு மேல அவங்கள டிஸ்டர்ப் பண்ண கூடாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போதுங்க, நம்ம ஹீரோயின் ரீதா இருக்காங்கல்ல, அவங்க அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் கூட க்ளோஸ் ஆகி இருக்காங்க. அவருமே அந்த இடத்துல ஒரு எமோஷன்ல நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுதான் சரிப்பட்டு வரும், இதுக்கு மேல இந்த லிவிங் எல்லாம் வேலைக்காகாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆனா நம்ம ரீதாக்கு கல்யாணாலே சுத்தமா பிடிக்காதுங்க, அவங்க அந்த இடத்துல நோனும் சொல்றாங்க. அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேருக்கும் பிரேக்கப் ஆகுது. இப்ப நம்ம தாமரை இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க அந்த பிளாட்ல இருந்தா கெட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி இப்ப வேற ஒரு இடத்துக்கே போயிடுறாங்க. பட் இருந்தோ இந்த 5 பேரும் திரும்ப மீட் பண்ணிருக்காங்க. இந்த சுகன்யாவையும் கிறிஸ்ஸையும் சேர்த்து வச்சாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் பேரா ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் லிவிங்ல இருக்கிறதாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதாவும் அந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. இப்ப அந்த டாக்டருமே நம்ம தாமரைய கதையை நிப்பாட்ட சொல்லிட்டு, சரி ஓகேமா எதுக்குமா என்கிட்ட கவுன்சிலிங் வந்த, அதான் இப்ப குடிக்கிறதெல்லாம் விட்டுட்டியா அப்படின்னு கேட்கும் போதோ, நான் குடிக்கிறத இப்ப விட்டுட்டேன், ஆனா கஞ்சா அடிச்சேன், அது குடி செட் ஆகலன்னு சொல்லி கஞ்சாக்கு ட்ரை பண்ணோம், அதனால தான் கூட்டு வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்ப அந்த டாக்டருமே பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க, அது என்னமா கஞ்சா ஸ்டோரி அப்படின்ற மாதிரி அதையும் சொல்ல கேட்க இப்ப இன்னொரு பிளாஷ்பேக் ஓப்பன் ஆகுதுங்க. இப்ப இந்த பொண்ணுங்க எல்லாருமே இந்த கஞ்சா போட்டில வாங்கலாம்னு சொல்லி ஒரு ஏரியாக்கு போயிருக்காங்க. அப்கோர்ஸ் இவங்க பிளாட்ல ரெண்டு பசங்க சுத்திக்கிட்டு இருப்பாங்களே, அவங்க தாங்க இவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்றாங்க. அப்படி ஒரு பாட்டி கிட்ட போயிட்டு அந்த கஞ்சா போட்டில வாங்குறாங்க. அதுக்குள்ள அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. எப்படியோ அந்த இடத்துல இருந்து எஸ் ஆகி ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து சேர்றாங்க. இந்த பசங்க இன்னைக்கு நைட் ஆச்சு இந்த பொண்ணு கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணணும் சொல்லி அங்க நிறைய பொருட்களை வாங்கி கொடுக்குறாங்க. வழங்க போல நம்ம பொண்ணுங்க அந்த பசங்களை கலட்டி விட்டு அவங்க எல்லாரும் ஒன்னா உட்காந்து கஞ்சா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கஞ்சா அடிச்ச உடனே அது அவங்களுக்கு வேற விதமான ஒரு போதையை கொடுக்குதுங்க. நம்ம சேட்டு பொண்ணு இருக்காங்கல்ல காஜல், அவங்க தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்காங்க. என்னாச்சுமான்னு கேட்கும் போது அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் நடந்த ஒரு விஷயத்த சொல்றாங்க. குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் என் ஹஸ்பண்ட் கூட நான் நெருங்கி இருக்கவே இல்லை, அவர் நிறைய பாட்டி என்கிட்ட வரணும் வரணும்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, அப்பெல்லாம் பாப்பா இருக்கே பாப்பா இருக்கேன்னு சொல்லி நான் தள்ளி போயிடுவேன், ஒரு கட்டத்துல அவர்
நிரந்தரமா என்னை விட்டு போயிட்டாரு. இப்பெல்லாம் நைட்டு வீட்டுக்கு கூட வரதில்ல. யாரு கூடயும் அஃபேர்ல இருக்காரு போல இருக்கு. பொண்டாட்டி வரலன்னா வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர் வச்சுப்பாங்களா? என்னடி நியாயம் இது அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ரீதாவுமே அந்த இடத்துல செம்மையா டென்ஷன் ஆகி இன்னைக்கே போயிட்டு அவனை அடிச்சு நொறுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் வேற ஒரு பொண்ணு கூட ஜாலியா இருப்பாருங்க. அந்த பொண்ணோட வீட்டுக்கே போறாங்க. அங்கிட்டு போயிட்டு அந்த பொண்ணை அடிச்சு இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தப்பு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம காஜலோட ஹஸ்பண்டையும் அடிச்சு அசிங்கப்படுத்திட்டு அந்த இடத்துல ரொம்ப சோகமா இருந்த நம்ம காஜலை மீட்டு நம்ம ரீதா அண்ட் கேங் கூட்டும் போறாங்க. அப்படி போற வழியில வேற நம்ம தாமரி இருக்காங்கல்ல, அவங்களோட ஹஸ்பண்ட் ஏதோ சம்பவம் பண்ண வந்திருக்காரு போல. அவரை யாரோ டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரையும் அந்த ரவுடிங் கிட்ட இருந்து காப்பாத்தி அவரோட கார்ல தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. அப்ப தன்னோட பொண்டாட்டி கஞ்சா வச்சிருக்க விஷயம் அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரிஞ்சிருதுங்க. பயங்கரமா டென்ஷன் ஆகுறாரு. இதுக்கப்புறம் இந்த பொண்ணும் கூட நீ பழகவே கூடாது, இதுதான் நீங்க எல்லாரும் ஒன்னாக்கி இருக்கிற லாஸ்ட் நாள் அப்படின்ற மாதிரியே மிரட்டுறாரு. சரி கடைசியா இருக்கும், ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்களேன், சாப்பிட்டுட்டு நிம்மதியா பிரிஞ்சு போவோம்னு சொல்லி இந்த பொண்ணுங்க சிரிச்சுக்கிட்டே ஒரு இடத்துல உட்காந்து ஜாலியா சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியான கட்டத்துல தான் நம்ம பாரு இருக்காங்கல்ல புதுசா கல்யாணம் ஆன பொண்ணு, அவங்க அந்த இடத்துல ஒரு கதையை சொல்றாங்க. அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இப்ப வர ஒண்ணுமே நடந்திருக்காதுங்க. அவங்க ஹஸ்பண்டை இவங்க நெருங்கி போகும் போதெல்லாம் அவர் பயங்கரமா அவாய்ட் பண்ணுவாருங்க. ஒரு நாள் தெரியாம உங்க மோது கைப்பட்டுருது, கரப்பாம்பூச்சிதான் விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த இடத்துல பயந்துடுறாரு. இதனால இவங்க ரொம்பவுமே ஹர்ட் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் இந்த பொண்ணு கிட்ட சொன்ன உடனே உண்மையாலே அவர் ஆம்பளை தானா, அவருக்கு எதனா பிரச்சனை இருக்க போது, முதல்ல அவரை போய் என்னன்னு கேளு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணையே உசுப்பேத்தி விட. இப்ப நம்ம பாருவோம் ரொம்ப கோபமா அவங்க வீட்டுக்கு வந்து அவங்க ஹஸ்பண்ட அசிங்க அசிங்கமா கேட்க, அப்பதாங்க அவங்க ஹஸ்பண்ட், நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருந்தமா, அந்த பொண்ணை என்னால மறக்க முடியல, இன்னமும் அந்த பொண்ணு கூட பேசிக்கிட்டு தான் இருக்கேன், அவ கூட பேசிக்கிட்டு உன் கூட என்னால குடும்பம் நடத்த முடியலமா, என்ன மன்னிச்சிருமான்ற மாதிரியும் சொல்றாங்க. அப்ப எதுக்கியா கல்யாணம் பண்ண, எங்க வீட்டுல ஃபோர்ஸ் பண்ணாங்கம்மா அதான் கல்யாணம் பண்ண, பையன் லவ் பண்றானா பொண்ணு லவ் பண்றானு கூட கேட்காம வீட்டுல கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாங்க தான் சாகரம், முதல்ல இந்த அப்பா அம்மாவை திருத்தணும்னு சொல்லி, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, என் தங்கச்சி கல்யாணம் ஆக போகுது, அந்த கல்யாணம் மட்டும் ஆயிடுச்சுன்னா நம்ம ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணிடலாம், நீ உனக்கு பிடிச்ச பொண்ணு கூடயே இரு, நான் வேற யாருனா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இந்த பாருவும் சொல்றாங்க. ஸோ இப்போ அட்லாஸ்ட் இந்த நாலு பொண்ணுங்களோட வாழ்க்கையுமே செட் ஆகுதுங்க. எல்லாரும் அவங்களுக்கு பிடிச்சமானவங்க கூட ரொம்ப சந்தோஷமாகவும், இன்னொரு பக்கம் பிடிக்காதவங்க கூட இருந்து பிரிஞ்சு வந்தோம் அவங்களோட லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த கதை எல்லாமே கேட்ட டாக்டருமே நம்ம தாமரையோட ஹஸ்பண்டை கூப்பிட்டு, முதல்ல உன் பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி நீ இரு, நீ முதல்ல குடிச்சிருக்க, அதுக்கப்புறம் தான் உன் பொண்டாட்டி குடிச்சிருக்கா, இப்போ நீ குடிக்கிறியா இல்லையான்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்ட் கிட்டே கேட்குறாங்க. இல்லை மேடம், இப்போலாம் குடிக்கும் போதோ இவ குடிக்கிறது தான் எனக்கு ஞாபகம் வருது, அதனாலேயே குடிக்காமல் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஓ நீங்களாம் பொண்டாட்டி கையில் பாட்டில் எடுத்தால் தான் நீங்கள் பாட்டில் வைப்பீங்க போல, அவகிட்ட அன்பாக பேசு, அன்பாக கூட இரு, வெறும் ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புக்கு மட்டும் அவள் பக்கத்தில் வராத, அவளுக்கு நிறைய சர்ப்ரைஸ் பண்ணு, நீயே உலகன்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்க ஒரு ஜீவன் தான் இந்த மனைவிகள்லாம், உன்னோட நேரத்தை அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணு, இப்போ கூட நீ ரவுடியாக இருக்க வெளியெல்லாம் போயிட்டு வர, என் புருஷன் சரியில்லைன்னு சொல்லி வேற யாருக்குன்னா போயிட்டு, இவ என்ன அஃபேராக வச்சுக்கிட்டு இருந்தா, ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒன்னா சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு உன்னை நினைச்சுதானே புலம்பிக்கிட்டு இருக்கா, அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, உன்னை நீ மாத்திக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி உன் மனைவியும் மாறிடுவோம் அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரையும் அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாருமே மீட் பண்ணி ஒரு வருஷம் ஆகுதுங்க. திரும்பி நம்ம தாமரையோட பர்த்டே வருது, அதுக்காக இவங்க எல்லாருமே ஒரு பப்புக்கு போயிருக்காங்க. எங்களோட லைஃப் எல்லாம் மாறினதுக்கு ரீதா நீ தான் காரணமாக இருந்த, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம ரீதாவை புகழ்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த லவ் பண்ணிட்டு இருக்க அந்த ரெண்டு பசங்களுமே இன்னைக்காச்சும் பீர் வாங்கி இந்த பொண்ணு கூட சேர்ந்து பார்ட்டி பண்ணிட வேண்டியதான்னு சொல்லி அந்த இடத்துக்கு பீரோட வர, இப்போ இந்த பொண்ணுங்கெல்லாம் ஏதோ சோகத்தினால குடிச்சோம், இப்போ எங்களோட லைஃப் ரொம்ப சந்தோஷமா மாறிடுச்சு, இனிமேல குடிக்க மாட்டோம், தம் அடிக்க மாட்டோம், ஒழுங்கா இருக்க போறோம், உங்களுக்கு வேணா குடிச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. இப்போ கடைசி வரைக்கும் இந்த பொண்ணு கூட சேர்ந்து இந்த ரெண்டு பசங்களால பார்ட்டியே பண்ண முடியலைங்க, அதனால அந்த பீரெல்லாம் இவங்க தனியா அடிச்சுக்கிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ரீதாவுமே இன்னும் சிங்கிளா தான் இருக்க, எப்போ மிங்கிள் ஆக போற, உன்னோட லைஃப் எப்போ செட் ஆக போகுதுன்ற மாதிரி கேட்கும் போதோ, நான் லவ் பண்ணுவேன், லிவிங்ல இருப்பேன், என்னோட லவ் ப்ரூவ் பண்ற விதமா கல்யாணம் தான் பண்ணிக்கணும் அப்படின்னு எந்த பையனும் என்கிட்ட கேட்க கூடாது, அப்படி கேட்காத பையனை நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ அந்த பப்ல ஒரு பையன் அவங்க கேர்ள் ஃபிரெண்ட் கூட கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த புள்ள லவ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்க, லவ் ப்ரூவ் பண்றதுக்காக என்னால கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் இந்த பையன் சொல்ல, அந்த இடத்துலயே பிரேக்அப் ஆகிட்டு போகுதுங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயின் பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகுறாங்க, என்ன மாதிரியே ஒரு டேஸ்ட்ல இருக்கானேன்னு சொல்லிட்டு அந்த பையனை பிடிச்சி அந்த இடத்துலயே கிஸ் பண்ணி அந்த இடத்துல இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்றாங்க. அந்த பையன் வேற யாரும் இல்ல, இந்த படத்துக்கு மியூசிக் போட்ட நம்மளோட எஸ்டிஆர் தாங்க. அட் லாஸ்ட் நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு ஆள் கிடைச்சி அவங்க கடைசி வரைக்கும் லிவிங்ல சந்தோஷமா இருக்காங்க. இப்ப இவங்க அஞ்சு பேரோட வாழ்க்கையும் செட் ஆகுது. இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தோட கதையும் முடியுது. சோ இந்த படத்தை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அது எல்லாமே கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கறதுக்கு எஃப்லிம் பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச்.